வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மெய்யன்பர்களே, நாம் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் ஆனந்த யோகம் என்ற ஒரு தொடர் நிகழ்விலே தியான ரகசியங்கள் என்று பல்வேறு கோணங்களில் இந்த தியானத்தை பற்றிய சிந்தனைகளை செய்து வருகிறோம். தியானம் என்பது இன்று பல்வேறு வகையிலே விரிந்து விரிந்து மக்களிடம் பரவிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இருந்தாலும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த தியானத்தினால் எந்தவித ஒரு கெடுபலன்களும் இல்லாத அளவிற்கு அதை முறைப்படுத்தி எளிமைப்படுத்தி எல்லோரும் செய்யக்கூடிய வகையிலே அந்த தியானத்தை வடிவமைத்தது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஒரு ஞானம். ஆசான் அவர்களது குரு பதஞ்சலி மகான், பரஞ்சோதி மகான், பரஞ்சோதி மகான் அவரிடம் மகர்ஷி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் புதிதாக அவரிடம் இருந்து கற்றுக்கொண்ட தியான முறை என்பதுதான் சாந்தி யோகம். அந்த சாந்தி யோகம் என்பதை மகர்ஷி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பரஞ்சோதி மகான். அந்த சாந்தி யோகம் என்ற ஒன்று கிடைத்ததன் அடிப்படையில்தான் மகர்ஷி அவர்கள் இந்த யோகத்தை, இந்த தியானத்தை பெண்களும் ஏற்ற முடியும் என்ற ஒரு சிந்தனையில் பெண்களுக்கும் இந்த தீட்சையை கொடுத்து தியானத்தை கொடுக்க முடியும் என்ற ஒரு சிந்தனைக்கு வந்தார். அதன் பிறகு அங்கு பரஞ்சோதி மகான் இந்த உடல் அளவில் தியானம் செய்யக்கூடிய தியானங்கள் மட்டும்தான், துரியத்துக்கு மேல் தியானம் இல்லை. துரியம் என்ற ஒரு நிலையில் அங்கிருந்து பிரபஞ்சத்தோடு இணைப்பு, அதோடு சரி, வேறு அதற்கு மேல் தியானம் என்பது அப்பொழுது இல்லை. அப்பொழுது மகர்ஷி அவர்கள் பல சித்தர்களுடைய பாடல்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கும்போது ஒரே ஒரு பாடல் இவருக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது, ஒரு சிந்தனையை தூண்டியது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் துரியத்திலிருந்து மனதால் உயர்ந்து விரிந்து சக்திகளம் சிவகளம் என்ற ஒரு நிலைக்கு செல்ல முடியும் என்று மகர்ஷி அவர்கள் துரியாதீத தவத்தை கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒன்பது மைய தவம் என்பதே வந்தது. அதற்கு முன் அது ஏழு மையம்தான், அந்த துரியத்தோடு சரி, அதன் பிறகுதான் ஒன்பது மையம் என்று வந்தது. அதன் பிறகு துரியாதீத தவம் கொடுத்த பிறகுதான் துரியாதீத தவத் என்பது மனம் உயர்ந்து உயர்ந்து பிரபஞ்ச எல்லை வரை செல்லக்கூடியது. அதே ஒரு நிலையை மனம் விரிந்து 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 பிரபஞ்ச எல்லை வரை செல்லக்கூடியதாக கொடுத்ததுதான் நித்யானந்த தவம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாதைகள் வேறாக இருந்தாலும் அது சென்று அடையக்கூடிய இடம் ஒன்றாகத்தான் இருக்கும். அது சுத்தவெளியாகிய தெய்வ நிலை என்பதுதான் அதனுடைய முடிவு நிலை. அதுதான் தியானத்தினுடைய உச்ச நிலை. என்ன? தெய்வம் என்ற இறைநிலை உணர்வை பெறுவது. எது பெறுவது? இந்த மனம் பெறுவது. மனம் இறைநிலை உணர்வை பெறுவது. மனம் உணர்வை பெற்ற அடுத்த கணம் என்ன ஆகும் என்று சொன்னால், மனதின் அடித்தளமாகிய அறிவாகிய தெய்வம் அதே உணர்வை பெறும்.
அப்ப இந்த தியானத்தில் கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இறைவனை இறைவனே உணரக்கூடிய ஒரு நிலைதான் இந்த தியானத்தின் உச்சகட்ட ஒரு நிலையாக இருக்கும். அப்ப ஆனால் நம்மெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறோம், நாம தான் இறைவனை உணர்கிறோம் என்று நாம் ஒரு பாவனை செய்து கொள்கிறோம். ஆனால் நாம் உணர்வது என்பது இறைவனை உணர்வது என்பது எதற்காக என்று சொன்னால், அதனுடைய நோக்கம் அந்த இறைவனை உணர்வதற்காக தியானம் செய்வதன் நோக்கம் நமது கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் அந்த நிலையை உணர்வதற்கு இறுதியாக. அப்போ அந்த இடத்துல என்ன கிடைக்குது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி அவர்கள் அந்த யோக வாழ்க்கை என்பதில் சொல்லுவாங்க. யோக வாழ்க்கை என்று சொல்லும்போது நான்கு விதமான யோகத்தை சொல்லும்போது, நான்கு விதமான இணைப்பை சொல்லும்போது, உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணைப்பு, உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இணைப்பு, அதைத்தான் தியானம் என்று சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் இப்போ அதில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இரண்டாவது இணைப்பாகிய உயிருக்கும் மனதுக்கும் ஒரு இணைப்பு என்பதெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். மூன்றாவது நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு. நான்காவதாக நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு என்று அந்த நாலாவது யோகம் என்பது சொல்வார்கள். அப்போ அந்த நாலாவது யோகம்தான் கடைசி முடிவான யோகம். அப்போ நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு அந்த நாலாவது யோகம் என்ன என்று சொன்னால், நானாகிய தெய்வத்துக்கும். நான் என்பது அறிவாகிய தெய்வம் என்பது நம்ம நான்யார் தத்துவத்தில் படிச்சிருப்போம். நானாகிய அறிவாகிய தெய்வத்துக்கும், அந்த முற்றறிவாகிய அந்த சுற்றவெளியாகிய தெய்வத்துக்கும் ஒரு இணைப்பு என்பது தான் நாலாவது யோகம். அப்போ இதில் ரெண்டாவது யோகத்திலேயே தியானம் வந்துடுது. அப்புறம் நாலாவது யோகத்தில் தான் அந்த இணைப்பு கிடைக்குது. அப்போ ரெண்டுக்கு இடையில் ஒரு யோகம் சொல்லப்பட்டிருக்கிறதே, நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு யோகம் என்று அப்படிங்கும்போது அங்கே தான் என்ன வருது, இந்த நானாகிய இந்த அறிவும் அந்த முற்றறிவும் இணைவதற்கு இடையில் தடையாக இருப்பது நமது கர்ம வினைகள். அப்போ அந்த கர்ம வினைகளை போக்கிய பின்தான் அந்த தடை நீங்கி நேரடியாக அந்த நாலாவது இணைப்பு கிடைக்கும். அப்போ அந்த கர்ம வினைகளை போக்குவதற்கான செயல்களை செய்வது தான் அந்த மூன்றாவது யோகம். மூன்றாவது யோகம் முழுவதும் செயல் மாற்றம், அதுதான் மூன்றாவது யோகம். அந்த செயல் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால், இரண்டாவது யோகமாகிய அந்த உயிர் மனம் இணைப்பாகிய அந்த தியானம் வேண்டும். அப்போ பாருங்கள், தியானத்தின் தொடக்க நிலை செயல் மாற்றம், தியானத்தின் உச்சநிலை நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுவது. அப்போ இடையில் என்ன வேண்டிய இருக்கு, அந்த செயல் மாற்றம் நடக்க வேண்டும். எங்கு செயல் மாற்றம், இந்த சமுதாயத்தில் செயல் மாற்றம், சமுதாய மக்களிடம் செயல் மாற்றம், நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு என்று சொல்கிறோமே, அந்த இணைப்பு, அந்த இணைப்பு எப்போ வரும், நமக்கும் சமுதாயத்துக்கும் இணைப்புன்னு சொன்னோம்னா அதை நம் தனியாக நம்ம நிறைய பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கும் சமுதாயத்துக்கும் எந்த வித பிணைக்கு இல்லாத இணைப்பு வேணும். அது எப்போ நடக்கும், கர்மையத்தில் கர்ம வினையை குறைய 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 இந்த இணைப்பு நடக்கும். கர்ம வினை இருக்கும் வரை அது பிணக்காகத்தான் இருக்கும். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிணக்குகளுக்கு அனைத்துக்கும் காரணம் கர்ம வினை தானே. அப்போ அந்த இணக்கம் ஏற்பட வேண்டும், இணைப்பு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கர்ம வினையை களைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு தெளிவு, ஒரு துணிவு நமது மனதுக்கு கிடைப்பதற்காகத்தான் தவம். அப்போ இந்த மூன்றாவது யோகம் என்பதை கூட நம்ம என்னன்னு சொல்லலாம்னா,
அது அதுக்கு பேர் வேறு மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம கல்ல அதாவது நடைமுறை வாழ்க்கையை படி வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூன்றாவது யோகங்கிறது என்ன அப்படின்னா பரிகாரம் என்று வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பரிகாரம் தானே. பரிகாரம் என்பது தான் இந்த மூன்றாவது யோகம் வச்சுக்கலாம். நமக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இணைப்பு வருவது போல் நமது செயல்களை மாற்றுகிறோம் பாருங்கள், அதுதான் பரிகாரம். நான் சொல்லுவேன், ஜோதிடத்திலே பரிகாரம் உண்டா இல்லையா என்று இரண்டு குழுக்களுக்கு இடையே அங்கே போட்டி நடந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த ஜோதிடத்தில் பெரும் பொருளை ஈட்ட வேண்டும் என்று ஒரு குழு ஒரு கூட்டம் எப்போ என்ன செய்யும், பரிகாரம் உண்டு என்று பரிகாரம் செய்து அதன் மூலமாக பல வீடுகளை கட்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஒரு குழுவினர் என்ன சொல்லுவாங்கன்னா, பரிகாரம் என்பதே கிடையாது, விதிப்படித்தான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று இரண்டு பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் இப்போது அந்த இரண்டுக்கும் நடுவில் வேதாத்திரியம் என்ற தத்துவத்தை உண்மையாக உணர்ந்து கொண்டால் அந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாறி ஒரு உண்மை நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கு பரிகாரமே இல்லை, அது விதியின்படி தான் நடக்கும், அது நடந்தே தீரும் என்று சொல்பவர்களுக்கு அப்படிதான் நடக்கும் என்று சொன்னால் அப்போ நமக்கு இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் சொன்னாலும் நடக்கப் போகிறது, சொல்லாவிட்டாலும் நடக்கத்தான் போகிறது. அப்போ அதுக்கு எதுக்காக பார்த்து சொல்கிறீங்க, அதை பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு பீஸ் வாங்குறீங்கன்னு ஒரு கேள்வி வந்துவிடும். அப்போ இப்படி ஒரு விளைவு வரும் என்று சொல்லும்போது, இப்படி ஒரு விளைவு வரும் என்று சொன்னால் அது வந்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்டால் அப்படி இல்லை. அந்த விளைவு வருவதற்கு என்று ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை உணர்ந்து அந்த காரணத்தை மாற்றம் செய்துவிட்டால் அந்த விளைவு வராமல் தடுக்க முடியும், அவ்வளோதானே. இப்போது நோய் வந்த பிறகு வைத்தியம் பார்க்குறதுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் இப்போ எல்லாம் எப்படி போயிட்டோம், நோய் வருவதற்கு முன்னால் தடுப்பூசி என்று இப்போ இந்த தடுப்பூசி போடுறது இன்றைக்கி ரொம்ப பிரபல்யம் ஆகிப்போச்சு. அப்போ தடுப்பூசி ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா இவ்வளவு தடுப்பூசி இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்குமே, அப்போ அதெல்லாம் என்னது, வராமல் தடுப்பதற்கு தானே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு தடுப்பூசின்னு வச்சு ஏகப்பட்ட ஊசியை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடக்குதில்ல, தடுக்கிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்குன்னு ஒன்று நடக்குதில்ல. அப்போ விஞ்ஞானமே இப்படி தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்கும்போது இப்போது விதியின் அடிப்படையில் வரக்கூடிய விளைவை தடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா இல்லையா, இருக்கும் இருக்கும். அதுக்காக இப்போ இந்த தடுப்பூசியெல்லாம் சரியா இல்லையா அது வேறு, தடுப்பூசிங்கிறது வந்து தடுப்பது என்பது உண்மை, ஆனால் தடுப்பூசி என்பது உண்மை என்பது ஒரு சிந்தனைக்குரியது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு தடுப்பூசியாக கண்டுபிடிச்சி இவங்க ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுக்கறது வந்து வியாபாரம், வியாபாரம். நோய் என்பது ஒன்று தானே, நோய் என்பது ஒன்று தானே, நோய் என்று நோய்க்கு பல பேர்கள் வைத்துக் கொள்ளலாம், நாம் பேர் வச்சுக்கலாம். விஞ்ஞானம் வந்து பல பேர்கள் வச்சுக்குது, அது எதை அடிப்படையாக கொண்டுன்னா அந்த நோய்த்தன்மை எந்த உறுப்பின் வழியாக வெளியேறுகிறது, எப்படி எந்த ரூபத்தில் வெளியேறுகிறது, எவ்வளவு வீரியத்தில் வெளியேறுகிறது என்பதை வைத்து நம்ம என்ன பண்ணிடும், பல பெயர்களை கொடுத்து விட்டோம். ஆனால் நோய் என்பது ஒன்று தான், நோய் என்பது ஒன்று தான், நோய் என்பது என்ன, நோய் என்பது என்ன அப்படி மகரிஷி அழகாக சொல்லியிருப்பாங்க. நோய்ங்கிறதுக்கு விளக்கம் வந்து மகரிஷி அழகாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை விஞ்ஞானம் எடுத்துக்கொள்ள முடியாத, அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ தெரியாது, அழகாக சொல்லியிருப்பாங்க மகரிஷி. வலி நோய் மரணம் என்று மகரிஷி அவர்கள் ஒரு தத்துவத்தை அழகாக சொல்லியிருப்பாங்க. வலி நோய் மரணம் அவங்க சொல்லுவாங்க. வலி வலிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, சாட்சர் கிட்டா பயோ மேக்னட்டிசம், ஜீவகாந்த சுழற்சியில் ஏற்படும் ஒரு தடை என்பது வலி என்று சொல்வார். அப்போ தடை என்றால் அந்த தடைக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஏதோ ஒரு கழிவினுடைய தேக்கம். சரி, அது தடை ஏற்படுத்தும் போது வலி,
அந்த வழி நீடித்தால், அந்த தடை நீடித்தால், தடை நீடித்தால், வழி நீடித்தால் இல்லை, தடை நீடித்தால் நோய் என்று சொல்லிவிடுவார். அப்போ பாருங்கள், அந்த தடை ஏற்படும் போது வழி என்பது என்னென்னா, அந்த தடையை நீக்குவதற்காக இந்த உயிராற்றல் செய்யக்கூடிய முயற்சி என்பது தான் வழி. அது முயற்சி எடுத்து அந்த வழி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அந்த வழியை அலோவ் பண்ணோம்னா, அந்த வழியை தாங்கணும்னா, அந்த தடையை அது தகர்த்து விடும். அப்போ அது வழியோடு போயிடும், வழி முடிஞ்சிட்டு என்ன ஆயிரும், அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆஃப் பயோமேகனிசம் நல்லா ஓட ஆரம்பிச்சிடும், சுழற்சி முழுமையாக ஓட ஆரம்பித்து விடும். அப்போ வழி நின்றோம். அப்போ அந்த வழியை நிறுத்துவதற்கு நாம் மருந்தை சாப்பிட்டு வழியை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த தடை நீடித்து விடும். இந்த ஒரே சின்ன ஒரு புரிதல் வந்து இன்றைக்கி உலகத்துக்கு தெரியல, உலகத்துக்கு தெரியல. இதெல்லாம் மகரிஷி அவர்கள் பல காலம் தியானத்தில் மௌனத்தில் இருந்து அவர்கள் உணர்ந்து சொல்லிய விதம். இதை பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதை மகரிஷி அவர்கள் ரொம்ப எளிமையாக வலி நோய் மரணம்னு அதை ஜீவகாந்தத்தின் அடிப்படையிலே அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் சித்தர்கள் காலத்தில் பாடல்களாக எழுதி வைத்தார்கள், அது நமக்கு புரியல. மகரிஷி தெளிவாக எளிமையாக சொல்லிட்டு விட்டார். அப்போ ஒரு தடை இருக்கிறது, தடையை நீக்குவதற்கான முயற்சி தான் வலி. அப்போ தடை ஏற்படும் போது வலி, அந்த வலி என்ன பண்ணா, அந்த தடையை தகர்க்கதற்காக முயற்சி தான் வலி. அப்போ உடம்பில் எங்கே வலி வந்தாலும் உடலில் தோன்ற இருக்கக்கூடிய நோயை அடிப்படையிலேயே ஆரம்பத்திலேயே அந்த முளையிலேயே கிள்ளி எறிவது என்று சொல்கிறார்கள் பாருங்கள், அதை கிள்ளி எறிவதற்கான ஒரு முயற்சி தான் வலி. இது இன்றைக்கி சமுதாயத்துக்கு தெரியுமா, எவ்வளவு பேருக்கு தெரியும்? அப்போ அதனால தான் நம்ம சொல்லுவோம், இந்த வலி என்பது பேரபுளாக இருந்தால் அதை தாங்கிக்குங்க, தாங்கக்கூடியதாக இருந்தால் தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். ஆனால் இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது எனக்கு வந்து 3 வருஷமாக அந்த வலி இருக்குதுங்க, இப்போ நீங்கள் தாங்க சொல்லிக்கிங்க, தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா தவறு. அப்படி இல்லை, 3 வருஷமாக இருந்து அது நோயாக மாறிட்டு வலி வந்துச்சுன்னா அது வேறு, அதற்கு வந்து நீங்கள் வந்து அதை தாங்கிக்கிட்டே இருந்தால் முடியாது. அப்போ என்ன இது, தடை நீடித்து நோயாக மாறி விட்டது, மாறினவர் அந்த வலியே என்ன பண்ண முடியாது, அதை தகர்த்து எடுக்க முடியாது. அப்போ 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 ஒரு வலி வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, மருத்துவத்தோடு அந்த வலியை தாங்கக்கூடிய அளவில் தாங்கிக் கொள்ள வேண்டும், மருத்துவத்தோடு செய்யணும் அங்கே. ஆனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம், அந்த வலியை தாங்கி கொண்டிருந்தால் நோயே உற்பத்தி ஆகாது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த வலி என்ற ஒன்று வரும்போது என்ன பண்ணிடுறாங்க, உடனே அதை வலியை நிறுத்தி விட வேண்டும் அப்படின்னு நோயாக மாற்றுகிறது. மனிதன் தான் மாற்றுகிறார். சரி, இப்போ இந்த நோய்ங்கிறத இப்படி சொல்லிட்டோம், இவ்வளோ விளக்கம் மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நோய்க்கு ஒரு காரணம் இருக்கிறதா, இருக்கிறது இருக்கிறது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு முடியுமா அப்படின்னா, தடுக்கிறதுக்கு முடியும். என்ன என்ன செய்ய வேண்டும், தடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அது தடையே இல்லாமல் இந்த உயிராற்றல் உயிர் சுழற்சி உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மாதிரி தினமும் ஒரு பயிற்சியை செய்து கொண்டால் அது தடை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும், அவ்வளோதானே. தடை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இல்லாமல் அந்த சுழற்சி இயல்பாக ஷார்ட் சர்க்கியூட் வராமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளோதான். அப்போ அதுதான் மகரிஷி வந்து என்ன சொல்லுவாங்க, மகரிஷி ஒரு தடுப்பூசி கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா, இந்த நோய்க்கு தடுப்பூசி அந்த நோய்க்கு தடுப்பூசின்னு இல்லை, ஒரே தடுப்பூசி தான். என்னது, காயகல்பம், உயிருக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, உயிராற்றலை பெருக்கக்கூடிய பயிற்சி. உயிராற்றலை பெருக்கிக் கொண்டு அதை சுழன்று ஓடும்போது அது என்ன ஆயிரும், என் சின்ன சின்ன தடை வந்துச்சுன்னா அடித்து தகர்த்தி போயிடும். நீங்கள் சாதாரணமாக வந்து சாக்கடையில் ஒரு குப்பை வந்துச்சுன்னா தேங்கி நிற்கும், சின்னதாக தேங்கும்போது அப்படி லேசாக அந்த தண்ணி அது வழியாக கசிஞ்சு போகும். அதுக்கு மேலே இன்னொரு குப்பை இன்னொரு குப்பை இன்னொரு குப்பைன்னு வந்து குப்பையெல்லாம் சேர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னோம்னா தண்ணி எல்லாம் அப்படியே நிற்கும், இந்த பக்கம் தண்ணியே போகாது. அதான் அப்போ என்ன ஆயிடுச்சு, நோயாக மாறிவிட்டது. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன குப்பை வந்து நிற்கிது,
அன்னைக்கு மழை பெய்யுது. மழை பெஞ்சா அந்த குப்பை என்ன ஆகும்? இருக்குமா? அது எங்கே போய் சேர்ந்துச்சுன்னே தெரியாது. அடித்து ஓடிடும், அடித்து ஓடிடும். அப்போ இதே தான் இப்போ காயகல்பத்தில் என்ன பண்ணுற, உயிராற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பயிற்சி செய்யும்போது உயிராற்றல் பெருகிக்கொண்டால் அது என்ன ஆயிரும், அதனுடைய சுழற்சியில் அங்கங்கே தடை வரக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாத்தையும் அடித்து என்ன பண்ணிடும், கொண்டு போய் கழிவுகளை எல்லாம் தள்ளி விட்டுரும். அப்போ மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவோம், அதான் காயகல்பம் என்று நான் சொல்வேன், ஒரே தடுப்பூசி அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, இப்போ இந்த நோய்க்கே தடுக்கிறதுக்கு முடியுது அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போ வாழ்க்கையில் இப்போ இந்த விதியின்படி நமக்கு வர வேண்டிய விளைவுகள் இருக்கிறது, அப்போ அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த 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 நிலையில் அதை அதற்கு வழி இருக்கிறது என்று சொல்லி, அதை பரிகாரம் என்று சொல்லி, அதை இவர்கள் அதற்கு ஒரு சில யாகம் அது இதுன்னு வளர்த்து அதை காசாக்கிக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. அதாவது பரிகாரம் என்பது யார் செய்ய முடியும்? இவரது பாவத்தினுடைய விளைவுகள் வராமல் தடுப்பதற்கு பரிகாரத்தை அவர் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நாம் சொல்லுவோம், அதாவது இப்போ ஒருத்தர் வினைப்பதிவால் கஷ்டப்படுறாரு, அவருக்கு பதிலாக நம்ம வந்து அந்த வினையை கழிக்க முடியுமானா? முடியாது, முடியாது. மனைவியினுடைய கர்ம வினையை கணவன் கழிக்க முடியுமா? அதை மனைவியும் கழிச்சாகணும், கணவனுடைய கர்ம வினையை கணவன் தான் கழிச்சாகணும். இல்லை உனக்கு பதிலாக நான் கழிச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமானா? முடியாது, முடியாது. ஒருத்தர் ரொம்ப பிஸியான ஒர்க்கில் இருக்கார், சரி, அவர் ரொம்ப யூனியன் போகணும் போல் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேம்மா, எனக்கு பதிலாக நீ போயிட்டு வாமான்னு சொல்லி ஒய்ஃபை அனுப்பிச்சி விட முடியுமா? இல்லை நண்பரை அனுப்பிச்சி விட முடியுமா? அவர் தானே போய் ஆகணும். அப்போ இதுபோல் இந்த ஒரு வினைக்குரிய விளைவு வராமல் தடுக்க வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் யார் செய்யணும்? அந்த வினைக்கு உரிய நபர் தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். அப்போ அது எது பரிகாரம் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், செயல் மாற்றம்தான் பரிகாரம், செயல் மாற்றம்தான் பரிகாரம். அப்போ செயல் மாற்றம் வரும்போது அது பரிகாரமாக மாறிவிடுகிறது. பரிகாரம்னா என்ன? வர வேண்டிய துன்பம் வராமல் நின்று விடுகிறது, இதுதான் பரிகாரம். இப்போ அவர் தான் செய்யணும், செயல் மாற்றத்தை இவர் தான் செய்யணும். ஏன் அந்த பாவப்பதிவு நம்மக்கிட்ட இருக்கே, அதற்குரிய செயலை யார் செய்கிறார்? இவர் தானே செஞ்சார், இவர் தானே செஞ்சார். அப்போ செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த செயல் மாற்றத்தை என்ன செய்ய, நீங்கள் தான் செய்ய வேண்டும். பரிகாரத்தை நீங்கள் தான் செய்ய வேண்டும், வேறு யாரும் செய்தால் அதற்கு தீர்வு கிடைக்காது. ஆனால் இங்கேருந்து போய் நம்ம மக்களுக்கெல்லாம் என்னென்ன சுலபமாக காசை கொடுத்து அவரை செய்ய சொல்லிடலாம் இப்படின்லாம் நினைக்கிறாங்க. மகரிஷி சொல்லுவாங்க, அப்பா உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் இதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ மகரிஷிட்ட ஒரு அம்மா எழுந்திரிச்சு கேட்டாங்க, சாமிஜி உங்களுடைய பயிற்சிகள்லாம் மிகவும் எளிமையாக இருக்கிறது, எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான தவம், எளிமையான காயகல்ப பயிற்சி, எல்லாமே அருமையாக நல்லா கொடுத்துருக்கீங்க சாமி, என்ன ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னால், எல்லாத்தையும் எங்களையே செய்ய சொல்லிட்டீங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான். அப்போ மகரிஷி சொல்லார், எல்லாம் அவங்கவுங்க தாம்மா பண்ணணும். மகரிஷி சொல்லுவாங்க, மகரிஷி காலில் விழுகும்போது சொல்லுவாங்க, இங்கே காலில் விழுகிறதுனால உனக்கு எந்த கர்ம வினையையும் கழியாதுப்பா, நீ போய் இந்த செயல் மாற்றத்தை நீ செய்யாமல் உனக்கு எந்த கர்ம வினையும் கழியாது, இங்கே காலில் வந்து விழுகிறதுனால ஒரு பலனும் இல்லை என்று சொன்னார். அப்போ அங்கே ஒரு அந்த மாற்றம் வர வேண்டும், செயல் மாற்றம் வர வேண்டும். அப்போ அந்த செயல் மாற்றம் வர்றதுக்காகத்தான் இந்த தவம். தவம் என்பதே, தியானம் என்பதே செயல் மாற்றம் வருவதற்குத்தான். அந்த தியானத்தின் உச்சம்
செயல் மாற்றம் வந்து பதிவுகளெல்லாம் நீங்கி கருமையம் தூய்மை அடைந்த பிறகு அப்போ நீங்கள் ஒரு தியானம் பண்ணுவீங்களே, அந்த தியானம் எங்கே போகும் அப்படின்னா, அது நம்மையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய அந்த நாலாவது இணைப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த உச்சகட்ட நிலை, தியானத்தின் உச்சநிலை. அதுதான் ஞானம், அதுதான் ஞானம். இப்போ அந்த நிலையை ஒருத்தர் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய கருமையும் முழுமையாக தூய்மை அடைந்திருக்கும், தூய்மை பெற்று விட்டிருக்கும். அப்போ தான் அவர் ஞானம் அடைந்திருப்பார். மேக்சிமம் அவருடைய கருமையும் தூய்மை அடைந்திருக்கும். அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளும் அது வெளியே இந்த உடல் ரீதியாக நோயாக வெளியேறும்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் துன்பம் இவர்கள் மனதில் இருக்காது. இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கும். அதுக்கு உதாரணம் ரமண மகரிஷி. அந்த கடைசியில் கொஞ்ச நஞ்சே இருக்கக்கூடிய அந்த பதிவுகளும் அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பதிவுகள் வெளியேறுகிறது அல்லவா, அது அங்கு அவர்கள் அனஸ்தீசியா கொடுக்காமலேயே அந்த சதையை அறுத்து அவர்கள் தக்கிறாங்க அனஸ்தீசியா இல்லாமல். ஆனால் அவர் அந்த சிரித்த முகத்தோடு அப்படியே அவர் முகம் இருப்பதை பார்க்கும்போது எப்படி இருக்க முடிகிறது என்று சொன்னால், அங்கு அது அவர்களுடைய மனதை பாதிக்காத ஒரு நிலை. அந்த அளவுக்கு அவர்களுடைய கருமையும் தூய்மை அடைந்த நிலையில் இருக்கிறது. அப்போ அந்த நிலையில் அவங்களால் இருக்க முடியும். அது இல்லாமல் சாதாரணமாக நாம் இதை தெரிந்து கொண்டாலே நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உடலில் நோய் என்பது வந்தால் தாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் அங்கு கதறுவதை பார்க்கலாம். அப்படி இவர் வரக்கூடாது அல்லவா, வரக்கூடாது அல்லவா. அப்போ அந்த நிலை என்பது கருமையும் தூய்மை அடைந்த நிலை, அடைந்த நிலை, அதுதான் ஞானம். அப்போ தான் ஞானம். அப்போ அதற்கு என்ன வேண்டும்? செயல்மாற்றம் வேண்டும். செயல்மாற்றம், செயல்மாற்றம் வரணும்னா தியானம். தியானம் இல்லாமல் செயல்மாற்றம் வராது. தியானம் இல்லாமல் செயல்மாற்றம் வராது. அந்த காலத்தில் தியானம் இல்லாமல் செயல்மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பயமுறுத்துனாங்க. செயல்மாற்றத்தை கொண்டு வந்து பயமுறுத்துனாங்க. எப்படி? நீங்கள் அதாவது பயமுறுத்துனாங்க, ஆசை காமிச்சாங்க, ரெண்டு செஞ்சாங்க. நீங்கள் பிறருக்கு துன்பம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களது நீங்கள் இறந்த பிறகு நரகத்தில் போய் எண்ணெய் கொப்பரையில் உங்களை போட்டு அப்படியே சுட்டு வதக்கிடுவாங்க அப்படின்னு பயமுறுத்தினார்கள். அப்புறம் நல்லதை செய்வதற்காக ஆசை கட்டினார்கள். நீங்கள் இங்கே செஞ்சீங்கன்னா சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆசை கட்டினாங்க. அப்போ இந்த ரெண்டுமே எதற்காக என்று சொன்னால், இந்த செயல்மாற்றத்துக்காக. அன்றைய காலகட்டத்தில் தியானம் செய்ய வைக்க முடியல, அந்த அளவுக்கு உட்கார முடியல. அந்த அளவுக்கு சாதாரணமாக இருந்த பாமர மக்கள் அவர்கள் தியானித்து உணர்ந்து செயல்மாற்றம் வர்றதுக்கு இல்லாத காலத்தில் இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றணுமே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த ரெண்டையும் எடுத்தாங்க. அப்போ அந்த சொர்க்கம் நரகம் என்று பயமுறுத்துதலையும் அந்த ஆசை காட்டுதலையும் செய்தார்கள். ஆனால் அது அந்த காலத்துக்கு பொருந்தியது. எப்படி? அந்த காலத்து நம்பிக்கையில் வாழ்ந்த காலம். பெரியவர்கள் சொன்னால் அதை நம்புவார்கள். நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்த காலம். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தது. பக்தி மார்க்கம், அதை தான் பக்தி மார்க்கம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பயத்தில் அவர்கள் செய்வதை செயல் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையில் ஓரளவுக்கு அறத்தை இங்கு செயல்படுத்தினார்கள். அப்போ அந்த செயல் மாற்றத்துக்கு அந்த டூல் பயன்பட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நீங்கள் தவறு செய்தால் நரகத்துக்கு போய்விடுவீர்கள் என்று சொன்னால் யாரும் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, இவர்கள் படித்து விட்டார்கள். நரகம்னு எங்கேயே இருக்கும்பாங்க. நாங்கள் சந்திர கிரகத்துக்கு, சந்திரனுக்கு போயாச்சு, செவ்வாய் கிரகத்துக்கு போய் ஒவ்வொரு அடுத்த கிரகத்தையே போய் பார்த்தோன்னா நரகங்கிறது எங்கே இருக்குது, போகிற வழியில் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார். இப்போ மகரிஷி அவர்கள் அதற்குத்தான் விளக்கம் சொல்வார்கள். அங்கே வெளியில் எங்கேயோ போய் சொர்க்கமும் நரகமும் இருக்குதுன்னு தேடாதீங்கப்பா, அப்படிலாம் இல்லை. சொர்க்கமும் நரகமும் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்வார்.
நமது வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கொள்வதா நரகமாக மாற்றிக்கொள்வதா என்பது நம் கையில் இருக்கிறது, ரெண்டுமே நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவீங்க. என்ன என்ன அர்த்தம்னா, நரகம் என்றால் நரன் கூட்டல் அகம், நரம் என்றால் உடல், அகம் என்றால் உள்ளம். உடலாலும் உள்ளத்தாலும் துன்பப்படுகிற இடத்துக்கு பெயர் நரகம். இப்போ இன்றைக்கி 241 பேர் இருக்கிறோம். இப்போ நம்மளாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த 241 பேரில் எனக்கு உடலில் எந்த துன்பமும் இல்லை, உள்ளத்தில் எந்த துன்பமும் இல்லை, நான் மற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். யாராவது கையை உயர்த்த முடியுமா? அப்படி முடியவில்லை. பல இடங்களில் நம்ம கூட்டங்களில் கேட்டு அப்படி முடியாது. ஏன்னா இப்போ நாம் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உடலாலும் மனதாலும் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி உடல்லையோ மனதிலையோ துன்பம் இல்லைன்னு சொன்னோம்னா நாங்கள் எதுக்கு சார் இந்த கிளாஸில் வந்து ஜூமில் வந்து உட்காந்து நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நாங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டோமே. அப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு துன்பம் இருக்குது தானே வர்றோம். அப்படிலாம் வந்திருக்கோம். வந்து கேட்குறவங்களும் அந்த துன்பத்தில் தான் இருக்காங்க, பேசுகிறவரும் அந்த துன்பத்தில் இருந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ எல்லாருக்கும் அது இருக்குது. அப்போ நாம் இருந்து கொண்டு இருப்பது இப்போ நரகம், நரகம். அப்போ அந்த உடலாலும் மனதாலும் ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அது குறைஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம பயிற்சி எடுத்த பிறகு அது குறைந்திருக்கலாம், குறைந்திருக்கலாம். ஆனால் முழுமையாக அது அந்த கர்மையும் தூய்மை அடைந்து விட்டதா என்று கேட்டால் அதுக்கு நம்மளால் உறுதியாக நம்ம அதை சொல்ல முடியாது. அப்படி மகரிஷியிடம் கேட்கும்போது, சாமி அப்படி தூய்மை அடைந்து விட்டது என்று ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னு மகரிஷியோட கேட்டோம். கேட்கும்போது அவர்கள் அதற்கு ஒரு பதில் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் வேதாத்ரி மகரிஷியை தவிர யாரையும் நான் இந்த 31 வருடங்களில் ஒருவரை கூட நான் பார்க்க முடியவில்லை. எப்படின்னு சொன்னார்னா, அவர் முழுமையாக 100% அன்பும் கருணையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொன்னார். அப்படின்னா என்ன? இப்போ இரண்டொழுக்க பண்பாடு நம்ம சொல்கிறோமே, நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், 100% கொடுக்காமல் நிறுத்தியிருக்கிறோமா அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து. அப்போ அன்பு என்பது துன்பம் கொடுக்காத இருத்தல், கருணை என்பது துன்பத்தை போக்குதல். ஒருத்தர் தூங்கி எந்திரிச்ச பிறகு இந்த துன்பம் கொடுக்கறதுங்கிறதே கிடையாது, துன்பம் போக்குறது மட்டும்தான் நடக்குது. அப்படி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த நிலையை அடைந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் என்று சொன்னார். அப்போ அதற்கான முயற்சியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம், அதை குறைத்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை நாமெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறோம், துன்பம் கொடுப்பதை குறைத்து கொண்டிருக்கிறோம். நான் இப்போ பெரிய துன்பமெல்லாம் யாருக்கு கொடுக்கறது இல்லைங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, வெளியிலலாம் துன்பம் கொடுக்கறதெல்லாம் நான் குறைச்சிருச்சுங்க, குடும்ப அளவில் அதை இன்னும் நிறுத்த முடியல, கடமையின் அடிப்படையில் நிறுத்த முடியல, நிறைய இருக்குது, நிறைய செயல் இடர்பாடுகள் இருக்குது. அப்போ அங்கே என்ன, இன்னும் முழுமையாக கருமையும் தூய்மை அடையவில்லை. அதுக்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் செயல்மாற்றம் வருகிறது, முழுமையாக இன்னும் வரவில்லை. அதனால தான் இன்னும் பயணித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த தியானம், அப்போ அந்த சொர்க்கம் நரகம்ங்கிற அடிப்படையில் இப்போ பார்க்கும்போது, இப்போ நாம் நரகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயமெல்லாம் பெரிய நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க. இது என்ன பில்டிங் அப்படின்னு கேட்டோம்னா, அது பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரி தான் கட்டுறாங்க. இப்பொழுதோடு நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்ஸ்லேயும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜை தொடங்குறார். மெடிக்கல் காலேஜ் இவ்வளோ தொடங்கிட்டு இருக்கார், அது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜ் இவ்வளோ தொடங்கிட்டாங்க. இதே போல் வெளிநாட்டில் போய் படிக்கிறது, ஒவ்வொரு நாட்டிலையும் 4000 பேர் போய் படிக்கிறாங்க. இப்போ நீட் எக்ஸாம்னு கொண்டு வந்து இவ்வளவு மெடிக்கல் காலேஜை தொடங்கிட்டே இருக்கிறாங்க. எதற்கு அப்படி தொடங்குறாங்கன்னா அங்கே என்ன அர்த்தம்
அப்போ இன்னும் 10 வருஷம் கழித்து எவ்வளோ டாக்டர் வரப்போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னா எவ்வளோ நோய் வரப்போகுது, அப்போ இது இந்த சமுதாயம் நரகமாகவே இருக்கப் போகிறது என்பதை இது காட்டுகிறது. அதானே நோய்கள்லாம் குறைந்து போச்சு, இங்கே இருக்கிற டாக்டருக்கே வேலை இல்லைப்பா அப்படிங்கிற நிலை எப்பொழுது வரும்? அது வரணுங்கிறதுக்கு தான் இப்போ நம்மெல்லாம் இப்போ இந்த மகரிஷியினுடைய இந்த தத்துவத்தை நம்ம வந்து தெரு தெருவாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இதில் எத்தனை ஆஸ்பத்திரி மூடுறோம்னா. ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, எங்கே குறைஞ்சிருக்கு? இல்லை, கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த இந்த தத்துவம் முழுமையாக மக்களுக்கு சென்றடையவில்லை? சென்று அடைந்தவர்களும் காதில் வாங்கி மனசில் வாங்கி விட்டுட்டு போயிட்டாங்களே தவிர அதை நடைமுறைப்படுத்தி செயல் மாற்றம் செய்யவில்லை. செயல் மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தத்துவத்தை ஆசிரியர்கள் போதிப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் செயல் மாற்றம் செய்துவிட்டு அவர்கள் ஆசிரியர்கள் போதித்தால் அங்கு செயல் மாற்றம் நடக்கும். ஆசிரியர்களும் செயல் மாற்றம் செய்துவிட்டு போதிக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறி. செயல் மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு போதிக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்போ இன்னும் என்ன அல்ல, சமுதாயத்துக்கு முழுமையாக அது சென்றடையவில்லை. அப்போ இன்னும் அந்த பொறுப்பும் கடமையும் நம்மகிட்ட நிறைய இருக்குது. அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளே என்ன செயல் மாற்றம் பண்ணலை எப்படி சார் அவங்க சொல்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு செயல் மாற்றம் செய்திருக்கிறீர்களோ அதை சொல்லுங்கள். ஏன்னா அவர் இன்னும் 100% அவர் செயல் மாற்றம் இல்லாமல் அவர் கஷ்டத்தில் இருக்கார்ல, நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் குறைஞ்சிருக்கீங்களோ அதை சொல்லுங்க. அவர் அந்த அளவுக்கு மேலே கொண்டு வாங்க அவரை. அதுக்கு தான் நம்ம இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இதெல்லாம் நடத்திக்கொண்டே இருக்கிறோம், இதெல்லாம் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏதோ ஓரளவுக்காவது மாற்றம் வரட்டுமே என்று. அப்போ சொர்க்கம் நரகங்கிறத பயமுறுத்தலை நடத்த முடியுமான? முடியாது. இப்பொழுது என்ன பண்ண வேண்டும்? தியானம் ஒன்றுதான் செயல் மாற்றத்தை கொடுக்கும். செயல் மாற்றத்தை கொடுக்கும் என்று சொன்னால் முதல்ல இந்த தத்துவத்தை புரிய வைத்து விட்டு அந்த தியானத்தையும் கொடுக்கும்போது இந்த தத்துவத்தின் அடிப்படை புரிந்து அது என்னவாக மாறும், அது செயலாக மாறுவதற்கான துணிவு ஏற்படும். இந்த தியானம் இல்லாமல் தத்துவத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிருந்தால் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அது மாற்றம் வராது. அதையெல்லாம் ராமாயணம் கேட்ட மாதிரி தான் ஆயிரும், ராமாயணம் மகாபாரதம் கேட்ட மாதிரி தான் ஆயிரும். கேட்டு விட்டுட்டு போய்விடுவார்கள், அதன்படி அதுக்கும் அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. விடிய விடிய ராமாயணம் கேட்டு ராமன் சீதைக்கு சித்தப்பான்னு சொன்னார் இப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிரும். அப்போ தியானம் இல்லாமல் இந்த விளக்கம் மட்டும் பத்தாது. சரி, தியானம் மட்டும் இருக்கிறது விளக்கம் இல்லைன்னா கூட செயல் மாற்றம் வரும். ஆனால் அந்த செயல் மாற்றம் சரியான பாதையில் போகணும் அப்படிங்கிறோம்னா அந்த விளக்கத்தோடு கூடிய தியானம்தான் சரியாக இருக்கும். மகரிஷி அவர்கள் தான் அந்த விளக்கத்தையும் கொடுத்து தியானத்தையும் இரண்டையும் இணைத்து கொடுத்தவர்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நிறைய இடத்துல தியானம் இருக்குது, நிறைய இடத்துல தியானம் இருக்குது. தியானம் பல்வேறு வகையில் இருக்குது. பல தியானத்தில் போய் சிக்கிக்கொண்டு அதில் முதுகு தண்டில் சுழுமுனை நாடியில் சில பிராப்ளத்தோடு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் நாம் சரி செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், அப்படி சிக்கிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த தியானம் விளக்கமில்லாமல் தியானம் என்ற ஒரு நிலை இப்பொழுது நிறைய பரவிக்கொண்டும் இருக்கிறது. அது குறிப்பாக இப்பொழுதெல்லாம் நான் பார்க்கிறேன். நமது மன்றத்தில் இருக்கவர்களே நிறைய பேர் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சில இடங்களில் என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அங்கே போய் பார்த்தால் அங்கு நமது முகங்கள் நிறைய உட்கார்ந்துருக்காங்க. வாசியோகம் என்று ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது முறையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை கற்றுக்கொண்டவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரவர்கள் கற்றுக்கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி என்னாச்சுன்னா இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய அதாவது ஆசிரியர் கூடங்கள் அதிகமாகிவிட்டது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மாறிப்போச்சு. அப்போ இந்த தியானம் என்பது எப்படி அப்படி போகும்போது அதனால் பலன் இருக்குமான்னா, அதாவது விளக்கம் இல்லாமல் அந்த தியானம் இருந்தாலும் சரியாக வராது. அந்த விளக்கம் வேண்டும், எதற்காக தியானம் என்றும் வேண்டும். இப்பொழுது தியானமே ஆசை காட்டி தியானமெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த தியானம் பண்ணணும்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க அப்படிங்க. இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மீகம் என்பதே பொருளாதாரத்தில் அதை விடுவது தான் ஆன்மீகம். நீங்கள் ஏற்கனவே பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கிறதுல தான் நீங்கள் துன்பம். எதை விடுகிறோமோ விடும்போது தான் நமக்கு அதை விட முடியும்.
இருக்கக்கூடிய கர்மவினையை நாம் களைய வேண்டும், தூய்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் நம்மளிடமிருந்து விலகாமல் இங்கு கர்மயத்தில் அது விலகாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் நிலை எல்லாம் வசதியெல்லாம் அப்படியே இருக்க நான் கர்மயத்தையும் தூய்மை செய்து விட்டேன். எப்படி எப்படி முடியும்? இந்த நிலை குறையக்கூடாதான். ஆனால் அவர் ஞானம் அடைந்தவர். அப்போ அந்த பொருள்நிலையோடு அப்படி அடைந்த மகான்கள் யாராவது ஒருத்தர் பேரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. மகரிஷி அவர்கள் 2000 பேரை வச்சு 2 கார் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தார், அவ்வளவு வியாபாரம் நடந்தது. அவரை கர்மையும் தூய்மை அடைய 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 அத்துணையும் சமுதாயத்துக்கு சென்று விட்டது. கடைசியில் நாளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நின்னார் நின்னார். ஏன் ஏன் அங்கே கர்மையும் தூய்மை அடைய அடைய இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் நம்மை விட்டு விலகிவிடும். அப்போ நம்ம புறத்தில் வச்சுருக்கக்கூடிய அந்த சொத்து பொருள் காசு பணம் அத்துணையும் அதற்கும் நம்ம கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் எந்த சொத்து வாங்கினாலும் போய் என்ன பண்ணுங்க, முதல்ல பத்திர பதிவு அலுவலகத்தில் போய் பதிவு செய்யுங்கள், பதிவு செய்யுங்கள். அங்கே பதிவு அந்த சீல் போடுங்க. அங்கே சீல் போட்டோடனே இறைவன் இங்கே ஒரு சீல் போட்டுருவான். பதிவு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பதிவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. பதிவு விலகும் போது அதுவும் விலகும் விலகும். பட்டினத்தார் கதையை எடுத்து பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் புத்தர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் பத்திரகிரியார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். எல்லோருக்கும் அது தூய்மை நடக்கும்போது அதுவும் விலகத்தான் செய்யும். இங்கே நிறைய பேர் அது அப்படியே இருக்க நான் ஞானம் அடைந்து விடுவேன், இவ்வளவையும் வசதியும் வச்சுட்டு நான் அடைந்து விடுவேன், அப்படி அல்ல, அப்படி அல்ல. அப்போ இது இது வந்து ஒரு அந்த விளக்கம் இல்லாத ஒரு ஒரு முரண்பாடான ஒரு நிலை. ஆக அந்த தியானம் என்பது அந்த முதல் நிலையில் மகரிஷி கொடுக்கக்கூடிய தியானம், இந்த 2வது யோகத்தில் கொடுக்கக்கூடிய தியானம், 3வது நிலையாக நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய செயல் மாற்றத்தை மாற்றி அந்த இணக்கம் ஏற்படுத்தக்கூடியதைத்தான் காட்டுகிறது. நம்மிடம் கர்மவினை நம்ம கர்மயத்தில் குறைவாக குறைய 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 நமக்கு இடங்கள் கொடுக்கிறவங்க நம்மீது பகை கொள்கிறவர்கள் குறைந்து விடுவார்கள். கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. நமக்கு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா நம்மளுடைய கர்மவினை இருக்குதுங்கிறதுக்காகத்தான் கொடுக்கிறார், கொடுக்கிறார். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்று சொன்னால் பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்து எதிர்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள், எதிர்கொண்டு இன்னும் கர்மவினை கூட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். இதுதான் தத்துவம், இதுதான் உண்மை தத்துவம். ஆக அந்த 2வது நிலையில் இருக்கக்கூடிய தியானம் 3வது யோகத்திற்கான ஒரு படி. அந்த தியானத்தில் செய்து செயல் மாற்றம் செய்ய 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 அப்போ அந்த துணிவு வரும், தெளிவு வரும், துணிவு வரும். அப்போ அந்த தெளிவும் துணிவும் வரும்பொழுது செயல் மாற்றம் நடக்கும். அதுதான் பிராயச்சித்தம். அப்போ நாம் செயல் மாற்றம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பிராயச்சித்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அவமானங்கள் நமக்கு வரும், அவமானங்கள் வரும். அவமானங்களை என்ன செய்வது? தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம். அவமானத்தை எப்படிங்க தாங்கிறது? அதுக்கு பேர் தான் பிராயச்சித்தம். நீங்கள் போய் அப்படியே 50 நேரம் கொடுத்து யாகம் பண்ணி அப்படியே உட்கார்ந்துட்டு வந்தோடனே நான் பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டேன் எனக்கு எல்லாம் போயிடும், அப்படி ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு வந்தேன் என்ன எல்லாம் சரியாக போயிடும். ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த உப்பு தண்ணியில் குளிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கழிவு கொஞ்சம் வெளியேறும், அவ்வளோதான். கர்மையமே தூய்மையாயிருமா? கர்மயத்தில் இருக்கக்கூடிய பாவமனையெல்லாம் போயிடுமா? அப்படிலாம் இல்லை. உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை தூய்மை செய்வதற்கு அந்த உப்பு தண்ணியில் குளித்தோம்னா அது தூய்மையாகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் செயல் மாற்றம் செய்வோம் என்ற ஒரு உறுதி ஏற்படுத்துவதற்குத்தான் கோவிலுக்கு போகணும். அதுக்கப்புறம் செயல் மாற்றம் செய்யணும், செஞ்சாட்டான் விலகும், செய்யாமல் விலகவே விலகாது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த தியானம் என்பது செயல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த 3வது யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நமக்கு பகைவர்களே இல்லாத அளவுக்கு நமக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணக்கமான ஒரு இணைப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் மாறிவிடும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நாம் நிறைய கோடி கோடியாக பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சிட்டோம்னா எல்லா சமுதாயமும் நமக்கு இணக்கமாக இருக்கும், எனக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு இணைப்பு வந்துவிட்டது,
என்று ஒரு மாயை சொல்லி. அப்படி அல்ல, உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் வரை அந்த சமுதாயம் உங்களுக்கு பயந்து இருக்கும். உங்களிடம் பணம் இருக்கும் வரை உங்களிடம் பயந்து இருக்கும். அந்த அதிகாரம் நீங்கின அடுத்த சனம் உங்களிடமிருந்து அத்தனையும் விலகிவிடும், அத்தனையும் பகையாக மாறிவிடும். பணம் இல்லை என்று சொன்னால் அங்கே பகையாக மாறிவிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த சொந்தக்காரங்க யாரும் காணமேன்னு தோணும். இது டெம்பரரி, அது இல்லை, அதை நம்பாதீர்கள். இந்த பணத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு நான் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் இணக்கமாக என்னிடம் இருக்கிறார்கள், இது போலி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லைன்னாலும் அந்த இணக்கம் வர வேண்டும். ஒன்றுமே இல்லாத கோமலம் கட்டியிருந்த அமர மகரிஷிட்ட எல்லாரும் இணக்கம் மாறினாங்கன்னா அங்கே என்ன கர்மையும் தூய்மையாக இருந்துச்சு. இதற்காகத்தான் தியானம். தியான ரகசியங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று ஆழமாக அடுத்த பகுதியிலே